வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 24/6/2016 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம். இந்த உத்தரவை வந்து ஒரு ரிட் பெட்டிஷனில் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் வேணுகோபால் அவர்கள்தான் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் முக்கியமாக என்ன சங்கதியை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒத்தி அடிப்படையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சொத்தை அனுபவித்து வருபவர் தன் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்து தீர்வை முதலானவை செழித்து அனுபவித்து வரும் நிலையில், ஒத்தி கொடுத்தவர் இறந்த பிறகு அவருடைய வாரிசுகள் வந்து இந்த ஒத்தி அடிப்படையில் பட்டா பெயர் மாற்றம் செய்தவர் பெயரில் உள்ள பட்டாவை ரத்து செய்யணும்னு சொல்லி வருவாய்த்துறையில் ஒரு மனுவை கொடுக்க முடியுமா, அந்த மனுவில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு விசாரணையை நடத்த முடியுமா, அப்படி ஒரு விசாரணையை நடத்தி ஒத்திதாரர் பெயரில் உள்ள பட்டாவை வந்து ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற சங்கதிகளை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கில் சொத்தின் உரிமையாளர் என்னுடைய கட்சிக்காரரின் தாத்தாவுக்கு 1961 வாக்கிலே சொத்தை ஒத்தி கொடுத்து பொசஷனே ஒப்படைச்சிடுறாரு. அதன் பிறகு சொத்தின் உரிமையாளர் என்ன பண்ணுறாரு, வேறு ஒருவருக்கு எங்கள் பார்ட்டிக்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த ஒத்தியை வந்து செலுத்தணும் அப்படிங்கிற நிபந்தனையை விதித்து, அதாவது நிறுத்தல் போட்டு கரையும் கொடுத்துட்றார். சொத்தின் உரிமையாளரும் சரி, அவர்கிட்டருந்து சப்சிக்யூண்டாக கிரையை வாங்கினவரும் சரி, கடைசி வரைக்கும் எங்கள் பார்ட்டிக்கிட்ட இருந்து ஒத்தியை மீட்கவே இல்லை. எங்கள் தாத்தா கிட்டேயோ எங்களுடைய தந்தைக்கிட்டேயோ அவரது வாரிசுகள்கிட்டயோ ஒத்தியை மீட்கவே இல்லை. இப்போ வரைக்கும் சொத்தின் அனுபவம் ஒத்தி அடிப்படையில் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ அந்த ஒத்திக்கு கொடுத்த அந்த சொத்தின் உரிமையாளர் ஒரு நபருக்கு நிறுத்தல் போட்டு கிரையம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த கிரைய பத்திரம் வந்து மோசடியான பத்திரம்னு யார் நில உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறார பார்த்தி, அவர்கிட்ட வாரிசுக்கிட்ட ஒருத்தர் கிரையை வாங்கிக்கிட்டு ஒரு வழக்கை போட்டிருக்காரு. அந்த வழக்கம் என்ன பரிகாரங்கிறாங்க கேட்டிருக்காருன்னா, அந்த நில உரிமையாளர் எங்களுக்கு தர வேண்டிய ஒத்தி பணத்தை கொடுத்துருன்னு சொல்லி நிறுத்தல் போட்டு ஒரு டாக்குமெண்ட், ஒரு கிரைய பத்திரத்தை 1960 முன்பாகவே எழுதி கொடுத்துருக்காரு, அந்த கிரைய பத்திரத்தை பொறுத்து செல்லாதுன்னு இப்போ ஒரு வழக்க போட்டிருக்காரு. அதாவது வாதி வந்து டபுள் டாக்குமெண்ட்டு போட்டுக்கிட்டு அந்த பத்திரம் செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் அதை தான் காஸ் ஆஃப் ஆக்ஷனாக வச்சு வழக்க போட்டிருக்காரு. அந்த வழக்கில் நான் பிரதிவாதிகளுக்கு அப்பியர் ஆகியிருக்கேன். இந்த வழக்கில் நான் என்ன கட்சி பண்ணுறேன் அப்படின்னா, லிமிட்டேஷன் ஆக்ட்டு 61A கீழே 30 வருடங்களுக்குள்ளே ஒத்தியை மீட்காததுனால சொத்தின் உடமையை திரும்ப பெறுவதற்கான உரிமையை அந்த யார் ஒத்தி வச்சாங்களோ அவருடைய வாரிசுகள்லாம் இழந்துட்டாங்க. 30 வருஷத்துக்கு மேலாகிவிட்டதுனால இந்த சொத்துக்கு இப்போ நான் தான் அப்சல்யூட்டு உரிமையாளர். இந்த வாதி வந்து டபுள் டாக்குமெண்ட் போட்டுக்கிட்டு உள்ளே வர்றாரு. ஏற்கனவே சொத்தின் உரிமையாளர் ஒருத்தருக்கு நிறுத்தல் போட்டு கிரையம் கொடுத்துட்டாரு, அவர் தான் இப்போ கிரையதாரரு. ஆனால் இவர் வந்து சொத்தின் உரிமையாளரான வாரிசுகள்கிட்ட இருந்து ரெண்டாவது அவர் கிரையப்பத்திரத்தை போட்டு வந்து வழக்கு போட்டிருக்காரு. ரெண்டாவது சுமார் 50 வருடங்களுக்கு முந்தைய டாக்குமெண்ட்டை வந்து செல்லாதுன்னு கொண்டு பரிகாரம் போட்டிருக்காரு. இது நீதிமன்ற நடவடிக்கையை தவறாக பயன்படுத்தும் செயல். டபுள் டாக்குமெண்ட் போட்டுக்கிட்டு வந்து சூட்டை போடுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, லிமிட்டேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், இன்னும் போடலை. இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு தயார் பண்ணும் பொழுது இந்த ஆர்டிக்கல் 61 லிமிட்டேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது, இந்த ஒத்தியை பொறுத்த வரைக்கும் மீட்பதற்கான கால அவகாசம் என்ன அப்படின்னு சொல்லி சில தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் பல முக்கிய தீர்ப்புகளை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அடமானத்தில் வந்து மொத்தம் வந்து எத்தனை வகைகள் இருக்குது, அடமானம்னா என்ன, எந்த சட்டத்தில் அடமானத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். மார்க்கேஜ் அடமானம் அப்படிங்கிறதுக்கான டெஃபனிஷன் வந்து டிபி ஆக்ட்டு பிரிவு 58A வந்து சொல்லியிருக்கிறாங்க. சில இடத்துல அதை ஒத்தின்னு சொல்கிறாங்க,
சில இடத்துல இதில் போக்கியம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே மார்க்கேஜ் தான், எல்லாமே அடமானம் தான். இந்த அடமானத்தில் சட்ட புத்தகத்தில் மொத்தம் 6 வகையான அடமானத்தை சொல்கிறாங்க. சிம்பிள் மார்க்கேஜ், மார்க்கேஜ் பை கண்டிஷனல் சேல், யூசிஃபெக்சரி மார்க்கேஜ், இங்கிலீஷ் மார்க்கேஜ், டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸு, அனாமலஸ் மார்க்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 வகையான மார்க்கேஜை சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் மேக்சிமம் இருக்கிறது வந்து சிம்பிள் மார்க்கேஜ். அதுக்கப்புறம் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம பேங்கில் போய் லோன் கேட்கும்போது நம்ம ஆவணங்களை வந்து எம்ஓடி பண்ணி கொடுப்போம். இன்னொன்று வந்து யூசிஃபெக்சரி மார்க்கேஜ், சுவாதீன அடைமானம், வட்டிக்கு பதிலாக சொத்தின அனுபவத்தை நம்ம ஒப்படைச்சிருவோம். இதுதான் நடைமுறையில் இருக்கும், மற்ற 3 வந்து நடைமுறையில் இருக்காது. இப்போ இந்த வழக்கில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சுருக்கமாக நான் உங்களை சொல்கிறேன். நல்ல பெரிய தீர்ப்பு தான், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே அப்படிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக அந்த வழக்கு புரியும். இந்த வழக்கில் கண்ட பெட்டிஷனர் பேர் வந்து ரவிச்சந்திரன். ரெஸ்பாண்டன்ட் வந்து மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. 1வது ரெஸ்பாண்டன்ட் வந்து யாருன்னா மாவட்ட வருவாய் அலுவலர், 2வது ரெஸ்பாண்டன்ட் வருவாய் கோட்டாட்சியர், 3வது ரெஸ்பாண்டன்ட் வந்து தாசில்தார், 4 பிரபாகரன், 5 கண்ணன், 6 சத்தியமூர்த்தி, 7 சிவபாலன். இப்போ அந்த பெட்டிஷனர் ரவிச்சந்திரன் தன்னுடைய ரிட் மனுவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மனுவில் நான் சொல்லியிருக்கிற சொத்துகள் மொத்தம் 4 சர்வே நம்பரில் இருக்குது. இந்த 4 சர்வே நம்பரில் கண்ட சொத்துகளும் சுந்தரமூர்த்தி பிள்ளை மற்றும் அவரது சகோதரரான வேலுச்சாமி அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தியப்பட்டது. அவங்க ரெண்டு பேரும் 6/6/1968 இந்த வழக்கு சொத்துக்களை காதர் மொய்தீன் அப்படிங்கிறவர்கிட்ட ஒத்தி கொடுத்து ரூபாய் 4500 பெற்றுக்கொண்டு அதற்கு ஒரு ஒத்தி ஆவணமும் பிறப்பித்து கொடுத்தாங்க. அந்த ஆவணம் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. அன்றைய தினமே சொத்தின் அனுபவத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. பின்னர் அதே நபர்கள் அதே காதர் மைதினிடம் மேலுத்தி வந்து 5/6/1974 வச்சு ஒரு 5000 பெற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவாகவும் ஒரு மேலுத்தி ஆவணத்தை எழுதி கொடுத்துருக்கிறாங்க. வழக்கு சொத்தின் அனுபவத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க. அதன் பிறகு ஒத்தி அடிப்படையில் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களை காதர் மைதீன் அனுபவித்து வந்து 19/5/1986 எங்கள் அப்பாவான கருப்பத்தேவதற்கு ஒத்தி மேடவர் எழுதி கொடுத்து ரூபாய் 9500 பெற்றுக்கொண்டார். அந்த டாக்குமெண்ட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்கள் அப்பா ஒத்தி மேடவர் வாங்கின காலத்திலிருந்து இந்த வழக்கு சொத்துக்களை அனுபவித்து வந்தார். ஒத்தி ஆவணங்களின்படி நில உரிமையாளர் வந்து ஒத்தியை 3 ஆண்டுகளுக்குள்ளே மீட்கணும், ஆனால் அவங்க மீட்கலை. ஒத்தியை மீட்பதற்கான காலவரையறை என்பது லிமிட்டேஷன் ஆக்டின்படி 30 வருஷம், ஆனால் 30 வருடங்களுக்கு மேலாகியும் சொத்தின் உரிமையாளர்கள் ஒத்தியை மீட்கலை. அப்படி மீட்பதற்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. 30 வருடங்கள் தாண்டி விட்டதுனால ஒத்தியை மீட்பதற்கான உரிமையை சொத்தின் உரிமையாளர்கள் இழந்துட்டாங்க. அதாவது சொத்தின் உரிமையாளர்களுக்கு லிமிட்டேஷன் முடிஞ்சு போச்சு. சொத்தை திரும்ப பெறுவதற்கான உரிமையையும் நில உரிமையாளர்கள் இழந்து விட்டார்கள். அதனால் அந்த சொத்துக்கு எங்கள் அப்பா முழு உரிமையாளர் ஆகிவிட்டார். எங்கள் அப்பா இறந்த பிறகு நானும் என் சகோதரர்களும் இந்த வழக்கு சொத்தை அனுபவிச்சுட்டு வந்தோம். இந்த சூழ்நிலையில் 15/12/2011 என்னுடைய சகோதரர்கள் இருவர் அவர்களுடைய பங்கை எனக்கு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு 16/6/2012 என்னுடைய மற்றொரு சகோதரரும் அவருடைய பங்கை எனக்கு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாரு. அதனால் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்களுக்கு நான் முழு உரிமையாளர் ஆகிவிட்டேன். என் பேருக்கு 21/10/2012 நான் பட்டாவும் வாங்கி சொத்தை அனுஷ்டு வந்தேன். இந்த சூழ்நிலையில் இந்த மனுவில் கண்ட 4 முதல் 7 எதிர்மனுதாரர்கள் த
தாங்கள் சொத்தின் நில உரிமையாளரான சுந்தரமூர்த்தியின் பிள்ளைகள் என்று கூறி ஆர்டிஓ கிட்ட என் பேரில் உள்ள பட்டாவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தாங்க. அந்த மனுவில் நாங்கள் ஒத்தியை மீட்க தயாராக இருப்பதாகவும் ஒத்தி அடிப்படையில் பெற்ற கடன் தொகையையும் செலுத்த தயாராக இருப்பதாகவும் கூறினாங்க. ஆனால் வருவாய் கோட்டாட்சியர் வந்து எந்தவித விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் ஒத்தி அடிப்படையில் தான் எங்கள் அப்பா உரிமையாளர், ஒத்தி அடிப்படையில் தான் என் பேரில் பட்டா பேர்மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என் பேரில் உள்ள பட்டாவை கேன்சல் பண்ணி 18/6/2014 உத்தரவிட்டுட்டார். அதனால் பாதிக்கப்பட்டேன்னா மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட மேல்முறையீடு செஞ்சேன். அவரும் வருவாய் கோட்டாட்சியருடைய உத்தரவை வந்து உறுதி செய்து உத்தரவிட்டுட்டாரு. ஆர்டிஓவும் டிஆர்ஓவும் போட்டிருக்கிற உத்தரவுகள் முற்றிலும் சட்டத்திற்கு எதிரானது, விரோதமானது. ஒத்தியை 30 ஆண்டுகளுக்கு மேலாக நில உரிமையாளர்கள் மீட்காததால் நாங்கள் சொத்துக்கு முழு உரிமையராகிட்டோம். சொத்தை மீட்பதற்கான உரிமையை இந்த வழக்கில் கண்ட வாரிசுகளான 4 முதல் 7 எதிர்மனுதாரர்கள் வந்து இழந்துட்டாங்க. ஆனால் இதை கன்சிடர் பண்ணாமல் டிஆர்ஓவும் ஆர்டிஓவும் வந்து தவறுதலாக என் பேரில் உள்ள பட்டாவை ரத்து செஞ்சுருக்காங்க, அதனால் அதை ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிட் பெட்டிஷனில் சொல்கிறார். இந்த மனுவிற்கு 4 முதல் 7 எதிர்மனுதாரர்கள் ஒரு கவுண்டர் போடுறாங்க. அவங்க அந்த கவுண்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கு சொத்துக்கள் ஆதியில் எங்கள் தாத்தாவான சுப்பிரமணிய பிள்ளைக்கு பாத்தியப்பட்டது. அவர் இறந்த பிறகு எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவான வேல்சாமியும் வாரிசு அடிப்படையில் வழக்கு சொத்துக்களை அனுபவித்து வந்தாங்க. இந்த வழக்கில் 4 சர்வே நம்பரில் சொத்து இருக்குது. ஆனால் அதில் 1 சர்வே நம்பர் சொத்து எங்கள் சித்தப்பாவான வேல்சாமிக்கு பாத்தியப்பட்ட சுயச்சம்பாத்தி சொத்து, அதாவது கிரைய சொத்து. 3 சொத்து வாரிசு அடிப்படையில் எங்கள் அப்பாவுக்கும் சித்தப்பாக்கும் பாத்தியப்பட்ட சொத்து, 1 சொத்து எங்கள் சித்தப்பாவுடைய தனிப்பட்ட சொத்து. இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் சேர்ந்து சொத்துக்களை காதர் மைதீனுக்கு 1968 ஒத்தி கொடுத்து பணம் வாங்கிக்கிட்டாங்க. ஒத்தியை பெற்ற காதர் மைதீன் பிற்பாடு மேலொத்தி வைத்தார். அந்த மேலொத்தி ஆவணத்தில் 5/6/1974 தேதியிட்ட மேலொத்தி ஆவணத்தில் எப்போது வேண்டுமானாலும் பணத்தை திருப்பி செலுத்தி ஒத்தியை மீட்டுக்கொள்ளலாம் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கு. அடமான சொத்திலிருந்து வரும் வருமானத்தை அல்லது அந்த சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை மட்டுமே ஒத்தியை பெற்றவர் வந்து அனுபவித்து கொள்ளலாமே தவிர சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. இந்த வழக்கில் சொத்துக்களை பொறுத்து நாங்கள் கொடுத்திருப்பது வந்து சுவாதீன அடமானம், யூசிஃபெக்சரி மார்க்கேஜி. அதனால் இந்த போன்ற வழக்குகளுக்கு வந்து லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிக்கல் 61 பொருந்தாது. அடமானத்தை பொறுத்து உடமையை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத டிபி ஆக்டு செக்ஷன் 62 தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யூசிஃபெக்சரி மார்க்கேஜுக்கு, சுவாதீன அடமானத்திற்கான விதிமுறைகளுக்கு டிபி ஆக்டு 62 பொருந்தும். மற்ற வகை அடமானங்களுக்கு டிபி ஆக்டு 60 பொருந்தும். யூசிஃபெக்சரி மார்க்கேஜில் ரெக்கவரி ஆஃப் பொசஷனுக்கான விதிமுறைகளை குறித்து டிபி ஆக்டில் 62 தெளிவாக சொல்லியிருக்கிறதுனால எங்களுக்கு உடமையை மீட்பதற்கான உரிமை எப்போது தொடங்குகிறதோ அதில் இருந்து தான் காலவரையை வந்து தொடங்கும். இந்த வழக்கு சொத்துக்களுக்கான பட்டா வந்து 2012 வரைக்கும் எங்கள் அப்பா பேரில் தான் இருந்துச்சு. அதன் பிறகு தான் இந்த மனுதார் அவர் பேருக்கு பட்டா பேர்மாற்றம் செஞ்சுருக்கிறாரு. அப்படி மனுதார் பெயருக்கு பட்டா பேர்மாற்றம் செய்யும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்கலை. அதனால் பட்டா பாஸ்புக் ஆக்டு பிரிவு 12 படி நாங்கள் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். அவர் வந்து தெளிவாக விசாரித்து பட்டாவை கேன்சல் பண்ணி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதனை டிஆர்ஓவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் டிஆர்ஓவும் ஆர்டிஓவும் போட்டிருக்க உத்தரவுகள் வந்து
மிகச்சரியானது. இந்த வழக்கு சொத்துக்களுக்கு இந்த மனுதார் வந்து உரிமையாளர் கிடையாது. சுவாதீன அடமானத்தின் அடிப்படையில் சொத்தின் உரிமை கோருவதற்கு மனுதாருக்கு எந்த அருகதையும் இல்லை. மனுதார் பட்டா பாஸ்புத்தக சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை சேலஞ்ச் செய்யணும்னா சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணுமே தவிர ரிட் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டில் வந்து ரிட் பெட்டிஷன் போட முடியாது. அதனால் நீங்கள் அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கவுண்டர் போடுறாங்க. இருதரப்புலையும் ஆஜரான வழக்கறிஞர்கள் பல முக்கிய தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க. இப்போது இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிக்கல் 61A தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அடமான சொத்தை மீட்பதற்கான கால வரையறை 30 வருஷம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த 30 வருஷத்துக்குள்ள சொத்தை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அல்லது உடமையை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை சட்டப்படி எடுக்கணும். அதே இதில் டிபி ஆக்டு பிரிவு 62 என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒத்தி அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சொத்தின் உடமையை திரும்ப பெறுவதற்கான விதிமுறைகளை அதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அடமான சொத்தை மீட்பதற்கான உரிமை என்ன அப்படிங்கிறது குறித்து டிபி ஆக்டு பிரிவு 62 சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்டு தான் இது போன்ற விஷயங்களை கையாள்கிறது. இந்த வழக்கில் கண்ட 4 முதல் 7 எதிர்மனுதாரர்கள் சொத்துக்களின் உரிமையாளர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தியின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் சுந்தரமூர்த்தியின் பிள்ளைகள் தானா அப்படிங்கிறத ரெட் கோர்ட்டில் டிசைட் பண்ண முடியாது. இந்த வழக்கில் கண்ட ஒரு சொத்து வேலுச்சாமிக்கு பாத்தியப்பட்டது, அதையும் இந்த எதிர்மனுதாரர்கள் ஒப்புக்கொள்கிறாங்க. அப்படி என்றால் வேலுச்சாமியின் பிள்ளைகள் தான் அந்த வேலுச்சாமிக்குரிய சொத்தை பொறுத்து பெயன்மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற பட்டாவை பொறுத்து நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அவங்க யாரும் இந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக கிடையாது. இந்த மனுதாரினுடைய தகப்பனார் வந்து ஒத்தி மேடவர் வாங்கி சொத்தை அனுஷ்டு வர்றாரு. 3/3/2010 இந்த மனுதாருக்கும் ஒரு சகோதரர்கள் பேருக்கும் பட்டா கொடுத்துருக்குறாங்க. அதன் பிற்பாடு செட்டில்மெண்ட் எழுதி வாங்கி கொண்டு இந்த மனுதார் பேருக்கு பட்டா 21/10/2012 பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் 4 முதல் 7 எதிர்மனுதாரர்கள் ஒத்தி அடிப்படையில் மனுதார் பேருக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறையில் ஒரு மனுவாக கொடுக்குறாங்க. அதாவது வருவாய் கோட்டையடிச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல அப்படி கொடுத்ததே தப்பு. ஏன்னா ஒத்தி அடிப்படையில் சொத்தின் சுவாதீனம் கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த ஒத்தி மீட்கப்படும் வரை சுவாதீனம் வந்து அந்த ஒத்திதார்கிட்ட தான் இருக்கும். அந்த அனுபவம் அவர்கிட்ட தான் இருக்கும். இந்த 4 முதல் 7 மனுதாரர்கள்ட்ட கிடையாது. இந்த 4 முதல் 7 எதிர்மனுதாரர்கள் என்ன செய்யணும்? நியாயமாக உரிமையில் நீதிமன்றத்தில் போய் ஒத்தி தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணி நீதிமன்றம் மூலமாக ஒத்தியை செல்லடித்து வாங்கணும். ஒத்தியை செல்லடித்து வாங்கினதுக்கு பிறகு தான் சொத்தின் அனுபவத்துக்குள்ள அவங்க வர முடியும். அப்படி வாங்கிய கடனை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யாத நிலையில், நீதிமன்றம் மூலமாக ஒத்தியை மீட்காத நிலையில், நீதிமன்றம் மூலமாக ஒரு டிகிரியை பெறாத நிலையில் இவங்க வருவாய்த்துறையில் அப்ரோச் பண்ணி இந்த மனுதாரர்கள் பேருக்குள்ள பட்டாவை வந்து ரத்து செய்ய முடியாது. இந்த மனுதார் தன்னுடைய பெட்டிஷனில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், 30 வருடங்கள் கடந்து விட்டது, இதுவரைக்கும் நில உரிமையாளர்களோ அவரது வாரிசுகளோ இல்லை இந்த வழக்கில் கண்ட 4 முதல் 7 எதிர்மனுதாரர்களோ ஒத்தியை மீட்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை, லிமிட்டேஷன் வந்து 30 வருஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் சட்டம் மற்றும் சங்கதி சார்ந்த வினா இருக்குது. யூசிஃபெக்சரி மார்க்கேஜை பொறுத்த வரைக்கும் சொத்தின் உடமையை பெறுவதற்கான காலவரையறை 30 வருஷம்தான், இப்போ இவங்களுக்கு லிமிட்டேஷனே கிடையாது அப்படிங்கிறது மனுதாருடைய கட்சி. எதிர்மனுதாருடைய கட்சி என்ன? சொத்தின் உரிமையாளர் அவரே கிடையாது, டாக்குமெண்ட்டில் நாங்கள் காலக்கெடு எதுவும் குறிப்பிடலை, அதனால் நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் மீட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க
சிவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை உரிமையில் நீதிமன்றம் தான் தீர்மானிக்க முடியும். ஆனால் இங்கே குறுக்கு வழியில் பட்டாவை கேன்சல் பண்ணி ஆர்டிஓவும் டிஆர்ஓவும் வந்து உத்தரவிட்டிருக்கிறது வந்து தப்பு, ஒத்தியை மீட்காததுனால இந்த 4 முதல் 7 மனுதாரர்கள் இந்த மனுதாரனுடைய சொத்தின் அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்யவோ இந்த மனுதார் பெயரில் உள்ள பட்டாவை கேன்சல் பண்ணவோ கேட்க முடியாது. அதுக்கு முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா அந்த 4 முதல் 7 மனுதாரர்கள் ஒத்தியை மீட்பதற்கோ செல்லடிப்பதற்கோ எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இது முழுக்க முழுக்க சிவில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே சிவிலில் போய் உங்கள் வழக்குகளை போட்டு பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டாவை பழையபடி எப்படி இருந்துச்சோ அப்படியே மாத்திரம்னு சொல்லி உத்தரவிட்டு இந்த ரிட் பெட்டிஷனை நீதியரசர் வந்து முடிச்சு வச்சுருக்கிறார். இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்? ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஒத்தி வச்சிட்டோம், 30 வருஷத்துக்குள்ளே நாம் மீட்கலை, 30 வருஷம் தாண்டி போச்சு. அதனால் இந்த ஒத்திதாரர் பேரில் உள்ள பட்டாவை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறையை அப்ரோச் பண்ண முடியாது. வருவாய்த்துறையினர் அதில் ஒரு விசாரணையை நடத்தி பட்டாவை கேன்சல் பண்ணவும் முடியாது, அதற்கு அவங்களுக்கு அதிகாரமும் இல்லை. இந்த ஒத்தி அடிப்படையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க பட்டாவை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி வருவாய்த்துறையை அணுக முடியாது அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒத்தி கொடுத்தவர் ஒத்தியை மீட்கும் வரை ஒத்திதாரர் வசம் உள்ள சொத்தின் அனுபவத்துக்குள்ளேயோ உடமைக்குள்ளேயோ போகவே முடியாது. ஒத்தியை மீட்டாதான் நில உரிமையாளர் வந்து சொத்தின் அனுபவத்துக்கு போக முடியும். ஏன்னா ஒத்தியை மீட்கும் வரை அந்த சொத்தின் அனுபவமானது ஒத்திதார்கிட்ட தான் இருக்கும். அவரை டிஸ்டர்பே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. அதுபோக நிறைய முன் தீர்ப்புகளை இந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்காங்க. நான் ஒரு வழக்கு நடத்திட்டுருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதில் எனக்கு பயன்படக்கூடிய பல முக்கிய தீர்ப்புகள் இதில் இருக்குது. யூசி ஃபெக்சிம் ஆர்கேஜிக்கு வந்து லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிகல் 61A பொருந்துமா, அல்லது டிபி ஆக்டு 62 பொருந்துமா, அல்லது டிபி ஆக்டு செக்ஷன் 60 பொருந்துமா, சுவாதின அடமானத்தை வந்து எப்போது வேணுமானால் நம்ம மீட்க முடியுமா, காலக்கெடு போட்டிருந்தால் லிமிட்டேஷனை எப்படி கணக்கிடணும், காலக்கெடு போடலைன்னா லிமிட்டேஷன் எப்படி கணக்கிடணும், மொத்தத்தில் லிமிட்டேஷன் உண்டா அப்படின்னு பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.